ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வா தமிழ் பேக் சேனல். நான் உங்கள் தோழி கன்சிகா. நீங்கள் எங்கள் சேனலுடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கொசுக்களை பற்றி. எப்போதும் கொசுக்களை பொறுத்தவரை பெண் கொசு மட்டுமே மனிதர்களை கடிக்கும், ஆண் கொசு மனிதர்களை கடிப்பது இல்லை. எப்பொழுதும் பெண் கொசுக்களுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு இரத்தம் தேவை. ஆனால் ஆண் கொசுக்கள் பூவிலுள்ள தேன், சாக்கடைகள், அழுகிய பழங்கள் ஆகியவற்றை சாப்பிட்டு தனது உடம்பை வளர்க்கிறது. மனிதர்களை எப்பொழுதும் கடிப்பது பெண் கொசு தான்ங்க. அதாவது பெண் கொசு தான் நான் எப்பொழுதும் கொசுவை சாதாரணமாக எடை போட்ட விடக்கூடாது. ஆண்டுதோறும் சிங்கத்தினால் 100 நபர்களும், யானையினால் 500 நபர்களும், முதலையால் வருஷத்துக்கு 1000 பேர் இருக்கிறார்கள், நாய்களாக வருஷத்துக்கு 50,000 பேர் உயிர் இருக்கிறார்கள், பாம்புகளால் வருடத்திற்கு 100,000 பேர் உயிர் இருக்கின்றனர். ஆனால் இந்த சின்ன கொசுவினால் வருஷத்துக்கு 800,000 பேர் உயிர் இருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இல்லை, என்னால் நம்ப முடியவில்லை. ஆமாங்க, கொசுவினால் வருடம் தோறும் 800,000 பேர் இருக்கிறார்கள். அதில் சிக்கன்குனியா, மூளைக்காய்ச்சல், டெங்கு ஆகிய நோய்கள் மூலமாக இறக்கிறார்கள். இதில் சொல்லென்று கடிக்கும் கொசுக்கள் கியூலட் கொசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது காலையிலும் மாலையிலும் கடிக்கும் கொசுக்கள் ஆகும். இதேபோல் காலையிலும் மாலையிலும் கடிக்கும் கொசுக்கள் அனோப்ளஸ் கொசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது மலேரியா நோயை பரப்பும் கொசுக்கள். சிக்கன்குனியா மற்றும் டெங்கு போன்ற நோய்களை பரப்பும் கொசுக்கள் டைகர் கொசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதன் உடல் பகுதி வெள்ளையாகவும் கருப்பு கலந்த வரி வரியாக கோடுகளை கொண்டு புலி போல் காணப்படும். அதனால் இதை டைகர் கொசுக்கள் என அழைக்கப்படுகின்றன. இதை அனைத்து நேரங்களிலும் கடிக்கும் கொசு. கொசு உங்களை மட்டும் ஏன் அதிகம் கடிக்கிறது என்று சந்தேகம் உங்களுக்கு தோணலாம். இதற்கான காரணம் நமது உடலில் உள்ள வெப்பநிலையை கொண்டு கொசுவானது இவர்கள்தான் மனிதர்களை என்று அறிகிறது. மேலும் நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு மூலமாக கொசு நமது இரத்தத்தை சென்ஸ் செய்கிறது. ஏசி அறையில் நம்மை கொசு கடிக்காமல் இருப்பதற்காக காரணம் நமது வெப்பநிலை ஏசி அறையில் மிகவும் குறைவாக இருக்கும். நமது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், எனவே கொசுவால் அடையாளம் காண முடியாது. எனவே தான் ஏசி அறையில் கொசுவால் நம்மளை கண்டுபிடிக்க முடிவதில்லை. மேலும் ஓவகை இரத்த பிரிவு உள்ளவர்களை கொசு அதிகம் கடிக்கிறது. தேங்க்யூ.